வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துங்க துவரம்பருப்பு சட்னி தான் பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாருங்கள், இந்த கப்பில் முக்கால் கப் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1/4 பாக நல்லா வதங்கிருச்சுங்க பருப்பு. இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு மிளகா, இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் ஜீரக 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மிளகா, ஜீரகம், மல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் ஒரு 10 கல் பூண்டு, ஒரு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். புளி, இந்த சூப்லேயும் நம்ம கலக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. அவ்வளவுதாங்க சட்னி. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி தோசை ஆப்பத்துக்குள்ள சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.